ஹாய் எவ்ரிவன், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் 2024 ஜூலை 14 தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துக்கலாம். கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 மேல் கிடைக்கும் தனிவட்டியானது, அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனிவட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 20,000 இன்வெஸ்ட் பண்றோம் 5 வருஷத்துக்கு, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 30,000 இன்வெஸ்ட் பண்றோம் 5 வருஷத்துக்கு. 20,000 இன்வெஸ்ட் பண்ணாங்களே அதுக்கும், 30,000 இன்வெஸ்ட் பண்ணாங்களே அதுக்கும், இது ரெண்டுக்கும் தனித்தனியா வட்டி கிடைக்கல. இந்த வட்டி வித்தியாசம் என்ன சொல்றாங்கன்னா, 3,000 ரூபாய். நான் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் போது எனக்கு கிடைச்ச வட்டியை விட 20,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வட்டியை விட 15,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த வட்டி வந்து வேற கம்மியா இருக்கும். சொல்லலாம், 5,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைச்ச வட்டியை விட 20,000 இன்வெஸ்ட் பண்ணும் எனக்கு கிடைச்ச வட்டி அதிகமா இருக்கும். எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 3,000 அதிகமா இருக்கும். அப்போ வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸ்டாப் பண்ணிருக்கேன்.